Hi friends, welcome back to Sri Shara Vlogs. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் ராயாபுரத்துல இருக்கிற சுகம் மரச்செக்கு ஆயில் மில்க் வந்திருக்கேன். இது வந்து லோட்டஸ் ராமசாமி ஸ்ட்ரீட்ல இருக்கு. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த ஆயில் மில்ல நல்ல குவாலிட்டியான தேங்காய், எள்ளு, நிலக்கடலை பருப்புலாம் போட்டு கிரைண்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொடுக்குறாங்க. ரொம்பவே ஹைஜீனிக் முறையில் தயாரிச்சிட்டு இருக்காங்க, எந்த கலப்படமும் இல்லாமல். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துச்சு, நல்ல ஃபுட் சாப்பிட்ணும், பியூரான குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணணும்னு. இந்த ஆயில் மில்ல நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுப்பாங்க. வெளியூர்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா இவங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க. ராயபுரம் லோட்டஸ் ராமசாமி தெரு. நாங்கள் மூணு விதமான எண்ணெய் தயாரிக்கிறோம் இங்கே. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இப்போது இந்த ஆயில் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருக்குமே என்ன குழப்பம் அப்படின்னா, இப்போது இது மரச்செக்கு எண்ணெய் தானா, இல்லை இது இரும்பு செக்கில் ஓட்டின எண்ணெயா, இல்லை எக்ஸ்பிளரில் ஓட்டின எண்ணெயா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆயில் மத தடவை யூஸ் பண்ணுறப்ப எப்பவுமே ஆயில் பொங்கி வரும். இப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஆயில் எப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப சட்டியில் ஊற்றி ஒரு பாயில் பண்ணுறப்ப அந்த ஆயில் வந்து பொங்கி வரும். அந்த எண்ணெய் நல்லா பொங்கி வந்ததுன்னா நம்ம இது தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். இப்போது அதே ஆயில் ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பொங்காது. இப்போ அது ஒரு விஷயத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது படிஞ்சிருக்கும். இப்போ அதுலேயும் நம்ம வாங்கினதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அதில் படிஞ்சிருக்கிறது தெரியும். இப்போ நாங்கள் இங்கே என்ன தான் அதை வச்சும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதில் நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது யாராவது இப்போது அவங்களே வந்து அவங்க முன்னாடி அரைச்சி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன, இப்போ அதுவும் நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ அதிலே பார்த்திங்கன்னா எள்ளு, கடலை, தேங்காய் எல்லாமே எங்ககிட்டே இருக்குது. இங்கேயே இருக்கிற பொருள் அவங்க வாங்கி அரைச்சிக்கிறதா இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றோம். இல்லை அவங்களே அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச தேங்காய் இருக்குங்க, இல்லை எங்ககிட்டே எள்ளு இருக்குது, இப்போ கடலை இருக்குது எங்கள் தோட்டத்தில் இதுவாச்சு ரெடி ஆச்சு, நாங்கள் இப்போ அந்த மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நாங்கள் இங்கே ஓட்டி கொடுத்துட்றோம். அரைச்சி கொடுக்கறதுக்கு ஒரு கிலோ 30 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். ஒரு டைம் என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ அந்த டைம் வந்து என்னோடய மிஸ்ஸஸ் தான் வந்துட்டு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் செக் பண்ணாங்க. அப்படி தேடி பார்க்கறதுல இந்த ஆயில் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்ததுனால, இப்போ அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே தான் வாங்கினோம். வெளியே அரைச்சி யூஸ் பண்ணி பார்த்தோம், அப்புறம் நல்லாயிருக்கு, சரி நம்மளே பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ஆரம்பிச்சோம். இது 15 கிலோ வேர்க்கடல, ஒரு பேட்சுக்கு 15 கிலோ போடுவோம். அது தண்ணி கொஞ்சம் எடுக்கும். இந்த ப்ராசஸ் எவ்வளோ நீங்கள் இந்த ப்ராசஸ் எப்படி ஒரு 1.5 மணி நேரம். இது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அது தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ போட்டாச்சு. இப்போ போட்டு இன்னொரு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்கள் கடலை வந்து பாதி பாதியாக ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்தில் எண்ணெய் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த அரைப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். நீங்கள் இது மொத்த ப்ராசஸ் முடியறதுக்கு உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். பட் இப்போ என்ன வர ஆரம்பிச்சிடும், இனிமேல் இன்னொரு 5 நிமிஷத்தில் என்ன வர ஆரம்பிச்சிடும் இப்போ கூட உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க. அந்த எண்ணெய் கூடி வர்றது இன்னொரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
லேட்டஸ்ட் மிஷினில் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. பட் அது ஹீட் ஆகிறதுனால என்னென்னா அந்த ஆயிலோட குவாலிட்டி போயிடுது அப்படின்னு சொல்லி தான் இப்போ திருப்பி எல்லாருமே இந்த எண்ணெயை தேடி வராங்க. இப்போ அதில் இந்த மாதிரி எந்த விஷயமே பண்ண தேவை இருக்காது. பட் அந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகறதுனால அந்த எண்ணெயில் இருக்கிற உயிர் சத்து வந்து கம்மியாயிடுது. இப்போ அந்த ஆயில் நமக்கு கிடைக்கக்கூடிய நேச்சுரலான விஷயங்கள் வந்து எதுவுமே கிடைக்காம போகுது. டைம் ஆயிடுச்சு, இப்போ இது எடுக்கிறாங்க பாருங்க. ஆயில் வந்துட்டுருக்கு. எவ்வளவு லிட்டர் ஆயில் வரும் சார்? 15 கேஜி பீனட்ஸ்க்கு இது ஒரு 6 லிட்டர் வரைக்கும் வருங்க. இது என்னென்னா இப்போது இது நேச்சுரலாக பண்ணுறதுனால இப்போ இது நாங்கள் வந்து என்னென்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு எந்த விதமான மிஷினோ இதுக்குன்னு எதுவும் ப்ராசஸ் நாங்கள் பண்ணுறது இல்லை. ஓகே, இது நேச்சுரலாக இப்போது இது எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் செட்டில் ஆனதுக்கப்புறமே நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ மேலே கூடின என்ன பூராவுமே உங்களுக்கு கீழே வந்துடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பண்ணணும்னா கீழே மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் ஓட்ட ஆரம்பிக்கிறோம் மிஷினை. எத்தனை டைம் இந்த process சேவிங்க? இது ஒரு 4 to 5 டைம்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இது ரெண்டாவது தடவை எண்ணெய் எடுக்கிறோம். இன்னும் 3 டைம்ஸ் செய்யணும் இல்லையா? ஆமாம், இது கடலையும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் அரைப்பட்டிருக்கும். இது மூணாவது தடவை எடுக்கிறாங்க. இப்போ மொத்த தடவை எடுக்கிறதோட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே தான் வரும். இது அடுத்த தடவை எடுக்கிறோம். இது வந்து 4th ஸ்டெப். ஆமாம், 4th ஸ்டெப். இது ஓரளவு கம்மியாகவே தான் வரும். உண்மையில் என்ன இது வந்து 5th டைம். கடலை வந்து புண்ணாக்காக மாறிடுச்சு, எல்லா எண்ணெயும் எடுத்துட்டாங்க இதுலேருந்து. இப்போ வந்து எண்ணெய் வரலை. லாஸ்ட் 4th 5th ஸ்டெப்பில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வரும் எண்ணெய். பார்க்குற வியூவர்ஸும் இந்த மரச்செக் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. 1 hour ஆயிடுச்சு போட்டு, இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் எடுத்து முடிச்சாச்சு.
இப்போ இது புண்ணாக்கோட இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடலையாக போட்டது இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துடும் இந்த மாதிரி. இப்போ இதுக்கப்புறம் வந்து இதில் ஆயில் மரச்சக்கு பொறுத்த வரைக்கும் இதில் ஆயில் வந்து எடுக்க முடியாது. இப்போ இதுதான் இதோட ஃபைனல் ஸ்டேஜ் இது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த புண்ணாக்கெல்லாம் எடுத்துடுறோம். இப்போ வந்து இந்த புண்ணாக்கை வந்து எடுத்துட்டு இருக்காங்க மேலாப்பில் இருக்கிறத. புண்ணாக்கு வந்து செக்கில் நல்லா ஒட்டிக்குச்சு, அதனால இந்த ஸ்க்ரூ டிரைவர் இந்த ராடு மாதிரி வச்சு எடுக்கிறாங்க பாருங்க, ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி. இது தேங்காய் எண்ணெய், இது மரச்சக்கில் ஓட்டினது தெரியறதுக்காக நாங்கள் இந்த படமும் போடுறோம். இதில் இது எங்கள் பிராண்ட் நேம். இது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இது 330 ரூபா ஆகுது. இது சுத்தமான மரச்சக்கில் ஓட்டின தேங்காய் எண்ணெய். நல்ல நெல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 குவாலிட்டி பண்ணுறோம். இது வெல்லம் போட்டு ஓட்டினது, இது வந்து 350 ரூபா விற்கிறோம் லிட்டரு. இதிலே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி போட்டதும் பண்ணுறோம், கருப்பட்டி போட்டது 400 ரூபா ஆகுது லிட்டர். இது கடல் எண்ணெய், இது கடல் எண்ணெய் 270 விற்கிறோம். இது மரச்சக்கில் ஓட்டின சுத்தமான கடல் எண்ணெய். இது 1 லிட்டரோட ரேட் வந்துட்டு 270 ஆகும். நல்லெண்ணெயில் வந்து நாங்கள் 2 குவாலிட்டி பண்ணுறோம். அதில் ஒன்று வெல்லம் போட்டு பண்ணுறோம், கருப்பட்டி போட்டு பண்ணுறோம். கருப்பட்டி போட்டு பண்ணுறது வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக பண்ணுறது. நம்ம முன்னோர்கள்லாம் கருப்பட்டி போட்டு இது போட்டு தான் அரைச்சி வச்சுருக்காங்க, அதனால் கால்சியம் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். அடுத்து வெல்லம் போட்டும் பண்ணுறோம். வெல்லம் போட்டு பண்ணுறது வந்து நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி வெல்லம் போட்டு பண்ணுறது, அது வந்து 350 ருபீஸ் வருது. கருப்பட்டி போட்டுன்னா அந்த கருப்பட்டியோட ரேட்டை வந்து ஆட் ஆகும், 400 ருபீஸ் ஆகும் கருப்பட்டி போட்டு பண்ணுறதுன்னா. டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது, எல்லோட கலரை பொறுத்து வந்து உங்களுக்கு நல்லெண்ணெயோட கலர் வந்து வேரி ஆகும். கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இப்போ கருப்பு இல்லைன்னா டார்க்காக இருக்கும் அந்த எள்ளு எண்ணெயோட கலர் வந்து. கொஞ்சம் சிகப்பு கலரில் இருந்ததுன்னா எண்ணெயும் கொஞ்சம் டார்க் கம்மியாக இருக்கும். அதுதானே தவிர கலரில் வேரியேஷன் எதுவும் இருக்காது. டேஸ்டில் உங்களுக்கு தெரியும், மன வாசனையில் உங்களுக்கு கருப்படி ஸ்மெல் வரும். நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரிஜினல் எண்ணெய்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.